இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறை, அப்படியே பவானி சாகர் பண்ணாரியெல்லாம் வந்துட்டு மேலே ஹாஸ்னூர் வரைக்கும் வந்து ஒரு தேநீர் குடிச்சிட்டு போகலான்ட்டு அப்படியே மேலே வந்தோம். ஹாஸ்னூர் வந்தாச்சு, வந்தது நல்லா இருந்துச்சு. ஒரு லாங் ரைடு ஹில்ஸு, இது மற்ற நம்ம குன்னூர் வால்பாறை மாதிரி இல்லை, அதை விட கொஞ்சம் ஆபத்தாக தான் இருக்குது. ஏன்னா சாலை பூரா ஜல்லிகள் பேந்து கிடக்குது, இருசக்கர வாகனங்களுக்கு ரொம்ப ஆபத்தாக இருக்குது. இந்த வழியில் கனரக வாகனங்களோட போக்குவரத்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனால் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக ஓட்டணும். அதான் அவங்க கனரக வாகனங்கள் பொறுத்தளவு அவங்க சரியாக தான் ஓட்டுவாங்க, நம்ம கொஞ்சம் பார்த்து இது ஓட்டணும். ஏன்னா இந்த சாலை அமைப்பே ஒரு மாதிரி கொஞ்சம் விசித்திரமாக தான் இருக்குது. இங்கே காட்டு வழிங்கிறதுனால பாதை கொஞ்சம் அகலமாக இருக்குது, ஊரெல்லாம் இருக்குது. தாண்டி திம்பத்துலேருந்து பண்ணாரி போகிற வரைக்கும் பாதை ரொம்ப குறுகலாகவும் குண்டி ஊசி வளைவுகள்லாம் ரொம்ப ஆபத்தானதாகவும் தான் இருக்கும். இங்கே வர்ற கர்நாடக மாநிலத்தோட பேருந்துகள் கோயம்புத்தூர்லேருந்து மைசூர் வர்றது, இந்த ஹாசனூருக்கும் திம்பத்துக்கும் நடுவில் உணவு விடுதிகள்லாம் இருக்குது, அங்கே தான் சாப்பிட்றக்கு நிறுத்துவாங்க. ஒரு ரெண்டு மூணு தடவை நான் அங்கே நின்று சாப்பிட்ருக்கேன். அந்த விடுதிகளும் ரொம்ப அழகாக இருக்கும். நல்ல காலையில் நேரத்தில் இந்த 5:30 மணிக்கு அங்கே காந்திபுரத்துலேருந்து ஒரு பேருந்து வரும், கர்நாடக மாநிலத்தோடது. அது ஒரு குடியில் நிறுத்துவாங்க, அங்கே நல்ல சிட்டுக்குருவிகள்லாம் நம்ம மேலேயே வந்து உட்கார்ற மாதிரி நல்லா பறந்துட்டுருக்கோம். அதுகளுக்கு எதுவும் ஆபத்து இல்லைன்னு தெரிஞ்சங்காட்டிக்கு நம்ம பக்கத்துலேயே வருங்க. இங்கே அங்கங்கே இந்த மாதிரி பேரிகேட் இருக்கும், கொஞ்சம் நம்ம திம்பம் போகிற வரைக்கும் வேகத்தடைகளும் கொஞ்சம் இருக்கும். எப்போவுமே எதிர் திசையில் என்ன வருதுன்னு பார்க்காம நம்ம முந்திரக்கு ஏறக்கூடாது. திடீர்னு வேகமாக எதிர் திசையிலேருந்து எதாவது வந்துச்சுன்னா நம்ம ஒதுக்குறக்கு நேரம் கிடைக்காது. இந்த சாலையில் நல்ல காட்டியான புலி, சிறுத்தை, கரடி இந்த மாதிரி வனவிலங்குகளோட நடமாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த வழியில் புலிகள் நடமாட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். தாளவாடி போகும்போது ஒரு தடவை புலியை நானே பார்த்துருக்கேன், பேருந்து பயணத்தில் பார்த்தது. இதோ இப்போ இந்த வாகனத்தை முந்தியாச்சு, எதிர் திசையில் எதுவுமே இல்லை. திம்பம் வரைக்கும் சாலை கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, நல்ல அதுக்கு அந்த பக்கம்தான் கொஞ்சம் மோசமாக பழுதடைஞ்சிருக்கு. அந்த சாலையை மலைப்பாதையை வந்து விரிவும் படுத்த முடியாது, ஏன்னா வன ஆர்வலர்கள் விலங்கு ஆர்வலர்கள்லாம் வந்து தடை போட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி பேரிகேடெல்லாம் நிறைய இருக்குது, அதனால் கொஞ்சம் பார்த்து மெதுவாக வரணும் இந்த ரோட்டில் வரும்போது. எல்லாம் பாருங்கள், வலதுபுறம் ஏறி ஏறி தான் வராங்க, யாருமே வலது பக்கம் போகிறதில்ல. அதாவது அந்த கோட்டுக்கு இந்த பக்கம் வரக்கூடாது, ஆனால் முக்கால்வாசி வாகனங்கள், அதாவது இந்த மகிழுந்துகள், காரு, ஜீப்பெல்லாம் வந்து அந்த கோட்டுக்கு வெளியில் தான் வர்றாங்களே தவிர அந்த பக்கம் ஒதுங்கி போகிறதில்ல. நம்ம தான் ஒதுங்கி இந்த பக்கம் இடது பக்கம் ஒதுங்கி போக வேண்டியதாக இருக்குது. அவ்வளோ அவசரமாக முந்தி வேகமாக போய் என்ன தான் சாதிக்க போகிறாங்களோ தெரியல, அதுவும் இந்த மாதிரி ஒரு சாலை அமைப்பு கொண்ட ஒரு இடத்துல. இது முழுக்க காடு தான், வலது பக்கம் முழுசாக காடு, இடது பக்கம் ஊர், விவசாய நிலங்கள்லாம் இருக்குது. இடது பக்கம் நிறைய மின்சார வேலியும் இருக்குது, அதாவது ஒரு நல்ல ஒரு அடர்ந்த வனமும் ஊர் பகுதியும் சந்திக்கிற ஒரு இடம், நடுவில் இந்த ஒரு சாலை தான் வந்து எல்லை. வலதுபுறம் போனால் நல்ல அடர்ந்த காடு, அப்படியே நம்ம உதகமண்டலம் கேரளாக்குள்ளே போயிடும். இடது பக்கமும் இந்த விவசாய நம்ம வரும்போது எந்த ஒரு வனவிலங்கும் குறிப்பிடல, ஆனால் யானைகள் போனதுக்கான அடையாளம் நிறைய இருந்துச்சு. அதாவது திம்பத்துக்கு கொஞ்சம் முன்னாடி நல்ல மூங்கில் காடு கொஞ்சம் இருக்கும், அந்த இடம் தான் கொஞ்சம் ஆபத்தான இடம். இதோ இந்த உணவு விடு தான் நான் சொன்னேன், குருவிகள்லாம் மேலே வந்து உட்காருன்னு சொல்லிட்டு. அதாவது நல்ல விடிய காலையில் காலை உணவுக்காக நிறுத்தும்போது குருவிகள், சிட்டுக்குருவிகள், இந்த 7 sisters சொல்லுவாங்க, அந்த பறவைகள் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த வண்டியை அங்கே நின்றுட்டுருக்குன்னு தெரியல, இது இறக்கன்றதுனால வண்டி அப்படியே இழுத்துட்டு வருது, கொஞ்சம் கண்ட்ரோலாக வரணும். இதோ மேடு, இங்கே வாகனங்களெல்லாம் ரொம்ப, அதாவது இந்த பழுவுந்துகள் லாரியெல்லாம் வந்து ரொம்ப மெதுவாக தான் போகும். அது ஏதோ ஒரு தனியாருக்கு சொந்தமான இடம். இங்கேருந்து இடது புறமாக திரும்பி போனால் அது ஒரு நல்ல அடர்ந்த வனசாலை, அதுக்குள்ளே தான் இந்த திபெத்து ஒரு காலனி ஒன்று இருக்குது, கோவில் திபெத்துன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அது இந்த இடம் தான். இடதுபுறம் திரும்பி அப்படியே அந்த பக்கம் போகிறது,
கொள்ளேகால் வழியில் இருக்காது. ஒரு தடவை அதுக்கும் போனோம், சத்தியமங்கலத்துலேருந்து கொள்ளேகால் போயிட்டு கொள்ளேகால்லேருந்து அப்படியே நம்ம மைசூர் வந்தாலும் சுற்றி பார்க்கலாம். பயணங்கள் முடிவதில்லைன்ற மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்குது, ஆனால் நேரம் தான் கிடைக்கிறதில்ல போகிறதுக்கு. பெருசாக அதுக்கெலாம் ஒன்றும் செலவாக போகிறதில்ல, ஏன்னா நம்ம பேருந்தில் தான் போக போகிறோம். அந்த காட்டு வழியிலலாம் இல்லை, இருசக்கர வாகனத்தில் வந்தாலுமே இப்போது அங்கே கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வந்துட்டு திரும்ப போகிறதுக்கே 400 ரூபாய்க்கு எரிபொருள் நிரப்புனா போதும். இந்த வாகன நெரிசல் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம்னாலும் அப்படியே தொடர்ச்சியாக வண்டி வந்துட்டுருக்கு, ஏன்னா இந்த வழியிலலாம் வந்து வேகமாக ஓட்ட முடியாது. அப்படியே மெதுவாக தான் வருவாங்க, அப்படியே எறும்பு ஊறுற மாதிரி ஊறிட்டு வருவாங்க. இதோ இந்த வழி தான் நான் சொன்னேன், இடதுபுறமாக திரும்பி போனால் கொள்ளைகள் போகிற வழி நல்ல இதுவே ஒரு அடர்ந்தவன பகுதி தான், அது இன்னுமே ரொம்ப அடர்ந்திருக்கும். இருசக்கர வாகனங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆபத்தானது. இந்த வன அதிகாரிகள்லாம் யானை இறங்கிருச்சுன்னா அந்த வழியில் விட மாட்டாங்க. இங்கேயே பண்ணாரி சோதனை சாவடியிலேயே வந்து யானை ஏதாவது இருந்துச்சுன்னா விட மாட்டாங்க. அங்கே பண்ணாரிலேயே யானைகள் தொல்லை ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். அதான் அவங்களோட வாழ்விடம், அதுக்குள்ளே நம்ம சாலை அமைச்சு அந்த காடுகளை தாண்டி நம்ம போயிட்டுருக்கோம். அதுக்கு மேலே அந்த தப்பு இல்லை. இந்த வெயில் இறங்குற நேரம் ஆனால் நல்ல வெயில் வாட்டுது, கண்ணு கூசுகிற அளவுக்கு வெயில் இருக்குது. இது அந்த பழம் வந்து ரொம்ப மெதுவாக போகுது பாருங்கள். அப்படியே மேடு எதிர் திசையிலும் வாகனங்கள் ரொம்ப அதிகமாக தான் வந்துட்டுருக்கு, பார்த்து தான் முந்தணும். ஏன்னா இந்த வழியில் ஒரு தடவை முந்தும் போது ஒரு தடவை திடீர்னு ஒரு குரங்கு ஒன்று குறுக்க வந்துடுச்சு. அப்புறம் ஓரளவுக்கு மிதமான வேகன்றதுனால டக்குன்னு பிரேக் போட்டு நின்றுட்டோம், இல்லைன்னா அப்படியே அது மேலே ஏற்றிருப்போம். இதெல்லாம் பாருங்கள், நல்லா அடர்ந்த வனப்பகுதி தான். இடது பக்கம் ஏதோ ஆறோ ஓடையோ ஓடுதுன்னு நினைக்கிறேன். விலங்குகள்லாம் மேய்ச்சலுக்கு போயிட்டு வருது. அப்போ பக்கத்தில் ஏதோ ஒரு ஊர் கண்டிப்பாக இருக்கும். அந்த எருதோட கொம்பு எவ்வளோ பெருசு இருக்குது. முக்கியமாக என்னென்னா, இந்த வழியில் வந்து சுங்கச்சாவடிகள் எதுவும் இல்லை, அதனால தான் ஆபத்தாக இருந்தாலும் இந்த வழியில் அதிக பழுவுந்துகள் வருது. இது ஏதோ பழுதடைஞ்சு நின்றுட்டுருக்கு அந்த வண்டி. இந்த இலையெல்லாம் சைடில் போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல ஏதாச்சும் ஆச்சுன்னா ஒன்று அந்த பக்கம் பண்ணாரி தாண்டி அந்த பக்கம் சத்தியமங்கலத்துலேருந்து யாராச்சும் வரணும், இல்லை ஹாசனூர்லேருந்து தான் யாராச்சும் வரணும். இந்த இடதுபுறம் கண்டிப்பாக ஏதோ ஒரு சின்ன ஓடையோ ஆறோ கண்டிப்பாக ஓடிட்டு இருக்காது, என்னன்னு தெரியல. யானைகள்லாம் தண்ணி குடிக்கிறக்கு வரும்னு நினைக்கிறேன் அந்த பக்கத்தில் இந்த பக்கம். அங்கே ஹாசனூர் விட்டால் அடுத்த ஊர் வந்து திம்பம் தான். வழியில் எதுவும் ஊர்களெல்லாம் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. அங்கே திம்பத்துலேருந்து வலதுபுறம் திரும்பி அந்த கெசிலிட்டி உள்ளே போகலாம். அதுக்குள்ளே திப்பு சுல்தானோட ஒரு பாலமும் ஒன்று இருக்குது, அவர் கட்டினது. இப்போ ரொம்ப பழுதடைஞ்சிருச்சு. அந்த கெசிலிட்டிக்குள்ளே ஒரு கோயிலும் இருக்குது. வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த உள்ளூர் மக்கள் அப்புறம் அந்த ஊரை சேர்ந்தவங்க வெளியூரில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து அங்கே கிடா வெட்டு நோம்பி கொண்டாடுவாங்க. இப்போ அதுக்குள்ளே போனோன்னா வனத்துறையினர் வந்து அனுமதிக்க மாட்டாங்க. உள்ளே போகிறது பிரச்சனை இல்லை, உள்ளே போயிட்டு என்னென்னா அந்த சரக்கு அடிச்சுட்டு வாட்டர் பாட்டில் தண்ணி பாட்டில் சரக்கு பாட்டில் எல்லாம் உள்ளே அப்படியே போட்டுட்டு வந்துடுறாங்க. அதுதான் பிரச்சனை. எவ்வளவு தான் சொன்னாலும் பாட்டில் வீசாதீங்க வீசாதீங்கன்னு சொன்னாலும் யாருமே கேட்கற இல்லதில்ல. இந்த வழியிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய குப்பை, பிளாஸ்டிக் குப்பை பாட்டிலெலாம் கிடக்குது. எதுக்கு அப்படி தூக்கி வீசிட்டு போகிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இந்த வழியில் நிறைய சாலை விபத்துகளும் ஏற்படும். இதை விட அந்த திம்பம் தாண்டி அந்த மலைப்பாதை கொண்டை ஊசி வளைவுகள்லாம் நிறைய பழுவுந்துகள் கவிழ்ந்து விழுகிறது. பேருந்து விபத்து, இருசக்கர வாகனங்கள்லாம் ரொம்ப தாறுமாறாக வந்து இதாகும். ஆனால் கனரக வாகனங்கள்லாம் அதிக பாரம் ஏற்றிட்டு வர்றதுனாலே விபத்துக்கு உள்ளாகும். இதோ இதுதான் அந்த ஓடான்னு நினைக்கிறேன் அந்த சைடில் பார்த்தது. அங்கே இந்த இடத்துலலாம் யானைகள் நடமாட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். லத்தியெல்லாம் ஓரத்தில் கிடக்குது, மூங்கில் கடுகள் அதிகமாக இருக்குது. பொதுவாகவே மூங்கில் அதிகமாக இருக்கிற இடத்துல யானைகள் நடமாட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இங்கே என்னென்னா ரோட்லேயே இந்த பாரம் ஏற்றிட்டு போகிற வண்டியிலேருந்து விழுகிற அந்த தானியம் பழங்கள்லாம் சதறி கிடக்கிறதுனால வழியிலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாதாரண குரங்குகள் நிறைய இருக்கும். அதே மாதிரி இந்த வழியில் பார்த்திங்கன்னா இந்த லங்கூர் குரங்குகள் திம்பம் தாண்டி பண்ணாரி போகும்போது லங்கூர் குரங்குகள் நிறைய பார்க்கலாம். அதுக்கு அப்படியே இந்த சாலையோரமாக உட்காந்துட்ருக்கும். ஆனால் அதுக்கு ரொம்ப கூச்ச சுபாவம்.
அப்படியே பொறுமையாக காற்று வாங்கிட்டு போவோம், நமக்கு ஒரு அவசரமும் இல்லை. அப்படியே ஒரு பொறுமையான ஒரு பயணம், இயற்கையெல்லாம் ரசிச்சுட்டு நல்லா காற்று வாங்கிட்டு அப்படியே போகலாம். பொறுமை இல்லாததான் சாலை விபத்துகள் நிறைய ஏற்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. பொறுமை இல்லை, முறையாக வண்டியை ஓட்டுறதில்லை, சாலை விதிகளை பின்பற்றுறதில்லை. நல்லடர்ந்த காட்டுப்பகுதி, நம்மளை எந்த யானையும் வழிமறிக்காமல் இருந்தால் சரி, கண்டிப்பாக குரங்குகள் வழிமறிக்கும். வரும்போதே நிறைய நடு ரோட்லேயே உட்காந்துட்டு இருந்தது, இப்போ போகும்போதும் எப்படி உட்காந்துட்டு இருக்கும். ஒரு 6-7 மணிக்கு மேலே தான் அதுக்கு மரத்துக்கு மேலே போய் ஏறுங்க, அது வரைக்கும் அந்த ரோட்லேயே உட்காந்துட்டு விளையாடிட்டு. இங்கெல்லாம் சாலை கொஞ்சம் பழுதடைஞ்சு தான் இருக்குது. இப்போ நல்ல வெயில், கண்ணு பயங்கரமாக கூசுது. இதோ இங்கேயும் மூங்கில் காடுகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, வளைவு வேறு. இதோ இங்கேயும் அந்த ஓடை ஓடுது, இதில் கொஞ்சம் தண்ணியும் நல்லா தெரியுது ஓடுறது. இங்கே இந்த மூங்கில் அரிசியில் நிறைய விழுந்து கிடக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்தபோது நான் பார்த்துருக்கேன், பல தடவை இங்கே ஹாஸ்டல் வரைக்கும் வந்திருக்கேன். இங்கே பண்ணாரி வரும்போதெல்லாம் அப்படியே மேலே ஏறி ஹாஸ்டல் வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறமா தான் போவேன். சோதனை சாவடியில் ஒரு தடவை கிண்டல் பண்ணியிருக்காங்க, பெட்ரோல் நிறைய வச்சுருக்கீங்களா, காசு நிறைய வச்சுருக்கீங்களா, அடிச்சுட்டு இப்படி சும்மா மேலே மேலே போயிட்டு வர்றதுக்கு. நான் அந்த மலைப்பாதையில் வர்றதே ஒரு ஆனந்தமான ஒரு பயணம்தான். நல்ல இந்த பாரு, சொன்னல குரங்கெல்லாம் ரோட்லேயே உட்காந்துருக்குன்னு பார்த்தீங்களா, அப்படியே தானியங்கள் சிதறி கிடக்குது, அதை எடுத்து சாப்பிடுது. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல சாலை வேறு பார்த்திங்கன்னா ரொம்ப பழுதடைஞ்சிருக்கு, அப்படியே பிரேக்கு பிடிச்சா வண்டி அப்படியே இழுத்து விட்ரும் அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு மிதமான வேகத்தில் வர்றது ரொம்ப நல்லது. அதாவது ரொம்ப மெதுவாகவும் வர வேண்டாம், ரொம்ப வேகமாகவும் போக வேண்டாம், பிரேக் பிடிச்சா நிற்கிற அளவுக்கு ஒரு மிதமான வேகத்தில் வந்தால் ரொம்ப நல்லது. மலைப்பகுதிகளில் பைபாஸ்லலாம் போகும்போது நமக்கு வந்து எதிர் திசையில் என்ன இருக்குதுன்னு நல்லா தெரியும், அதனால் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு வளைவுகள் வளைவுகளுக்கு அப்புறம் சாலை எப்படி இருக்குன்னு தெரியாது, எதிர் திசையில் என்ன வருதுன்னு தெரியாது. காட்டு பகுதிங்கிறனால மிருகங்களும் இருக்கப்போ நடுவழியில் திடீர்னு குரங்கு உட்காந்துருந்துச்சு இல்லை, அந்த மாதிரி ஏதாவது இருக்கும், இல்லை திடீர்னு சாலை ஏதாவது ஒரு மிருகம் கிடக்கும். ஏதோ மழை வர்ற மாதிரி இருக்குது, ஆனால் வெயிலும் போட்டு தள்ளுது. கிட்டத்தட்ட நம்ம திம்பத்தை நெருங்கிட்டோம். திம்பத்தில் ஒரு சின்ன டீ கடை ஒன்று இருக்குது, அதை விட்டால் வனத்துறை சோதனை சாவடி ஒன்று இருக்குது. அதை முன்னாடி ஒரு பழு வந்து ரொம்ப மெதுவாக போயிட்டுருக்கு, அதிக பாரம் ஏற்றி இருக்குன்னு நினைக்கிறேன். இதோ இங்கே ஒருத்தர் பாருங்கள், அந்த தலைக்கவசத்தை போடாமல், அது தலைக்கவசம் போடாதது கூட ஆபத்து இல்லை, ஆனால் அவர் அது எங்கே வச்சுருக்கிறாருங்கிறது தான் ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். அப்படி கண்ணாடியில் சொருகி வச்சுருக்காரு, திடீர்னு அது அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பிச்சின்னா பைக் வேறு பெட்ரோல் டேங்க்ல அடிச்சதுன்னா வண்டியை திருப்ப முடியாது, கிளச்சும் பிடிக்க முடியாது, அப்படியே கீழே விழுக வேண்டிதான். தலையில் போடாட்டியும் பரவாயில்ல, பின்னாடி வச்சுட்டு போனால் தெரியாது. இந்த மாதிரி முன்னாடி ஹேண்டிலில் மாட்டிட்டு போகிறது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு செயல். அது இந்த சாலையுமே ரொம்ப ஆபத்தான ஒரு சாலை, இது இந்த மாதிரி வேறு போயிட்டுருக்காரு. இதோ நம்ம திம்பும் வந்துட்டோம். இந்த பார்த்தீங்களா, எல்லாம் வலதுபுறம் ஏறி தான் வர்றாங்க. இந்த வலது பக்க பாதை தான் சொன்னால் கெசிலட்டி போகிறது. திம்பம் வந்தாச்சு, இனி திம்பத்துலேருந்து அடுத்து மலைப்பாதை ஆரம்பிக்குது.